தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமீன். நேற்று தினம் போக்குவரத்து பணியாளர்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபித்தோம். இன்று குருக்களுக்காக, குருத்துவ வாழ்வுக்காக மிக சிறப்பான விதத்திலே அழைத்த இறைவன் கடைசி வரை குருக்களை கரம்பிடித்து வழி நடத்த வேண்டும் என்று சிறப்பாக நமக்கு தெரிந்த குருக்களுக்காக, நம்முடைய பங்கு தந்திரிகளுக்காக நாம் மிக சிறப்பான விதத்தில் ஜெபிப்போம். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் சொன்ன ஆண்டவர், குருக்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், பிறப்பதற்கு முன்பே அருள்பொழிவு செய்யப்பட்டவர்கள், கடவுள் கொடுத்த அந்த அழைப்பின் மாண்பை உணர்ந்து கடைசி வரைக்கும் பிரமாணிக்கமான ஒரு வாழ்வு வாழ இறை மக்களாகிய நாம் ஒவ்வொருவருமே ஜெபிக்க வேண்டிய நாள் இந்த நாள். எனவே இந்த சிறப்பு அனுபவத்திலே நம்முடைய குருக்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். திருப்பாடல் 138 ஒன்றில், ஆண்டவரே உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகிறேன். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் தன்னுடைய வலக்கையால் காப்பாற்றுகிறார், ஆசீர்வதிக்கிறார். குறிப்பாக இன்று குருத்துவ வாழ்வில் தங்களுடைய பணியை, ஆண்டவர் கொடுத்த பணியை சிறப்பாக செய்கிற ஒவ்வொரு குருக்களையும் இறைவன் நிறைவாக இந்த நாளில் ஆசீர்வதிக்கிறார். இந்த நாளில் குருக்களை எல்லாம் இறை பிரசன்னத்தை கொண்டு வந்து அவர்களுக்காக ஜெபிப்போம். யோவான் நற்செய்தி 16:5-11 இறைவாத்தில், அக்காலத்தில் இயேசு தம் சீடர் நோக்கி கூறியது, இப்போது என்னை அனுப்பியவுடன் போகிறேன், ஆனால் உங்களுள் எவரும் நீர் எங்கே போகிறீர் என்று என்னிடம் கேட்காமலே நான் சொன்னவற்றை குறித்து துயரத்தில் மூழ்கியுள்ளீர்கள். நான் உங்களிடம் சொல்வது உண்மையே, நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள். நான் போகாவிடில் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார், நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன். அவர் வந்து பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவற்றை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என எடுத்து காட்டுவார். பாவம் பற்றி அவருடைய கருத்து தவறானது, ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. நீதி பற்றி அவருடைய கருத்து தவறானது, ஏனெனில் நான் தந்தையிடம் சொல்கிறேன், நீங்களும் இனி என்னை காண மாட்டீர்கள். தீர்ப்பு பற்றிய அவருடைய கருத்து தவறானது, ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் தண்டனை பெற்றுவிட்டான். அன்புக்குள்ளே குருக்கள் கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள். எரியும் புதரிலே மோசேயை அழைத்த இறைவன், வீசும் காற்று வழியாக இறைவாக்கின எலியாவை அழைத்த கடவுள், இடியும் ஒளியிலே பவுல்டிகாரை அழைத்த ஆண்டவர், இறை தூதர் வழியாக அன்னை மரியாளை அழைத்த கடவுள், என்னை பின்பற்றிவா, என்னோடு இருக்கவா என்று ஒவ்வொரு குருவையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டு என்று சொல்லி அந்த உன்னதமான அழைப்பை குருக்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அழைப்பு என்பது அரசியல் கட்சியிலே சேர்வது போன்றது கிடையாது. குருத்துவ அழைப்பு என்பது தாங்களாவே முன் வந்து மனம் ஊந்து ஆண்டவருடைய அழைப்பை முழுவதுமாக பற்றி கொள்வது. மார்க் நற்செய்தி 1:1 என வாசிக்கிறோம், இயேசு ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை, முதல் சீடர்களை அழைக்கிறார். அந்த சீடர்கள் தகுதி இல்லாத போதும் அவர்களை தன்னுடைய பணிக்காக அழைக்கிறார். ஆக கடவுள் தகுதி இல்லாதவர்களை தகுதி உள்ளவராக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். ஆக அழைப்பு என்று நாம் பார்க்கிற பொழுது நான்கு நிலைகளிலே இந்த அழைப்பை நம்மால் பார்க்க முடிகிறது. முதலாவதாக கடவுள் அழைக்கிறார், அழைப்பு ஏற்று இறுதி வரை ஆண்டவரோடு இருப்பவர்கள். இரண்டாவதாக அழைக்கும் போது வர முடியாது என்று சொன்னவர்கள். மூன்றாவதாக அழைப்பை ஏற்கிறார்கள், தடங்கள் வருகிறது, திருந்தி மீண்டும் வருவதை நாம் பார்க்கிறோம். நான்காவதாக அழைப்பை ஏற்கிறார்கள், தடங்கள் வருகிறது, கிறிஸ்து விட்டு அகன்று வெளியே செல்வதை பார்க்க, இப்படி இந்த நான்கு நிலைகளிலே அழைப்பை நம்மால் பார்க்க முடியும். முதல் வகையான அழைப்பு, அழைக்கிறார் இறைவன், அழைப்பை ஏற்று இதுவரை ஆண்டவர் இருந்தவர்கள். விடுதலை பயண புத்தகம் 3:3 கடவுள் மோசே அழைக்கிறார். மோசே என்ன சொன்னார், நானும் ஒரு திக்குவாயன் ஆயிற்றே. தொடர்ந்து விடுதலை பயண புத்தகம் 3:12 வாசிக்கிறோம், நான் உன்னோடு இருப்பேன், கஷ்டங்கள் வந்தது ஆனால் இறுதி வரை கடவுள் மோசையோடு இருந்தார். ஆக இந்த முதல் வகையான அழைப்பு, அழைக்கிறார், அழைப்பை ஏற்று இறுதி வரை ஆண்டவரோடு இருந்தவர்கள்.
இரண்டாவதாக கடவுள் அழைக்கிறார், சாக்கு போக்கு சொல்லி அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. லூக்காஸ் நற்செய்தி 9:59-62 உள்ள இறைவாத்திலே, நீ என்னை பின்பற்றி வா என்று சொன்ன பொழுது அவன் என்ன சொல்கிறான், முதல்ல போய் நான் என்னுடைய தந்தையை அடக்கம் செய்துட்டு வர அனுமதி தாரும். இந்த சாக்கு போக்கு சொல்லி அந்த அழைப்பை அவன் உதாசீனப்படுத்துகிறான். மூன்றாவதாக அழைக்கிறார், தடைகள் வந்தது பின் சென்று இயேசுவை பற்றி கொண்டவர்கள். 1 Samuel 12:12 நான் வாசிக்கிறோம், கடவுள் தாவீதை அழைக்கிறார். அழைத்த இறைவனுக்கு பிரமாணிக்கம் வாழாம தாவீது பாவம் செய்தார். அந்த பாவத்தை ஏற்றுக்கொண்டு மறுபடியும் அவர் வருகிறார். அன்புக்குரியவர்களே, இதுதான் மூன்றாவது பகுதி. நான்காவதாக அழைத்தார், தடைகள் வந்தது துன்பங்கள் வந்தபோது ஏற்றுக்கொள்ளவில்லை. மத்தேயு நற்செய்தி 27:3-5 உள்ள இறைவாத்திலே, யூதாஸ் கடவுள் அவரை அழைத்தார், அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டார். தவறு செய்திருந்தாலும் கூட அந்த தவறை திருத்திக் கொள்ள மனம் இல்லாதவராக அவர் சென்று தற்கொலை செய்து கொண்டார் என்று நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த நாளிலே நான்கு காரியங்களை நாம் கற்று செல்வோம். அதாவது அழைப்பு என்று சொல்கிற பொழுது அழைத்தலிலே இறுதி வரை நேர்த்து நிற்பது, அழைப்பை ஏற்காமலே சாக்கு போக்கு சொல்லி பல காரணங்களை சொல்லி ஒதுங்கிக் கொள்வது, அழைப்பு ஏற்று தடகைகளை தகர்த்தெறிந்து மீண்டும் திரும்பி வருவது, அழைப்பை ஏற்று காலப்போக்கின் காரணமாக அழிந்து போவது, இந்த நான்கிலே நாம் எங்கே இருக்கிறோம்? அன்புக்குள்ளே கடவுள் எல்லாருக்குமே இந்த அழைப்பை கொடுத்திருக்கிறார். இந்த நான்கிலே நாம் எங்கே இருக்கிறோம்? குருக்கள் இறைவனால் அழைக்கப்பட்டவர்கள். அழைப்பு என்பது பிழைப்பு கிடையாது. விட்டுவிட வேண்டியதை கட்டிப்பிடித்தால் கட்டிப்பிடிக்க வேண்டிய கடவுள் நம்மை விட்டு விடுவார். நாம் இயேசு ஆண்டவருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், இயேசு ஆண்டவர் அந்த திபேரிய கடலில் செல்கிற பொழுது அந்த சீடர்கள் மீன் பிடிக்க செல்கிறார்கள், ஒன்றுமே கிடைக்கவில்லை. இயேசு ஆண்டவர் அவரிடம், ஒன்றுமே கிடைக்கவில்லையா என்று சொல்லி ஆழமான இடத்திற்கு அந்த மலையை போடுங்கள் சொல்லுகிறார். அவர்களும் போடுகிறார்கள், நிறைய மீன்கள் கிடைத்தது. நாம் பார்க்கிறோம் பேதுரு, ஆண்டவரே நான் பாவி, என்னை விட்டு போய்விடும் என்று சொல்கிறார். இயேசு ஆண்டவர் சொல்கிறார், உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன். அதன் பிறகு அந்த சீடர்கள் இயேசுவோடு 3 வருடங்கள் இருந்தார்கள். அவருடைய வாழ்க்கையை பகிர்ந்தார்கள், சாப்பிட்டாங்க, அவர் சொன்னதை பின்பற்றினாங்க. ஆனால் அந்த சீடத்து வாழ்வுடைய உச்சகட்டத்தை நாம் கல்வாரி மலையிலே நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த சீடத்து வாழ்வுடைய திருப்பு முனை இயேசுவின் உயிர்ப்பிலே கிடைப்பதை நாம் பார்க்கிறோம். எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு போகும்போது இயேசு ஆண்டவர் எந்த கடலிலே அழைத்தாரோ, எந்த கடற்கரையிலே அழைத்தாரோ, அதே இடத்திலே காட்சி கொடுத்து வலதுபுறமாக உங்களுடைய வலையை வீசுங்கள் என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய தெம்பை கொடுக்கிறார். அன்புக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையில நாம் எங்க தொலைச்சோமோ அங்கதான் பிடிக்க முடியும். அவங்க வாழ்க்கையில அந்த கடற்கரையில தொடங்கினாங்க, அந்த இடத்துல மறுபடியும் இயேசு ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு மறு வாழ்வை கொடுக்கிறார். நம்முடைய துறவர வாழ்வில், குருத்து வாழ்வில் ஆண்டவர் நம்மை பார்க்கின்றார், அழைத்தார், நாமும் வந்தோம், பயணம் செய்தோம். 5 ஆண்டுகள், 7 ஆண்டுகள், 10 ஆண்டுகள், 15 ஆண்டுகள், 20 ஆண்டுகள், 25 ஆண்டுகள் எத்தனை துன்பங்களை நாம் அவனு அனுபவிச்சிருப்போம். நிறைய பேர் இந்த வாழ்க்கையை விட்டு போயிடலாம் கூட நினைச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார், கைகோர்த்து நடக்க ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். இன்னும் ஆழமான அறிவும் உயிர்த்த ஆண்டவருக்கு சாட்சியை வழங்க நம்முடைய அனைத்துல இன்னும் ஆழமாக நிகழ்த்த இறைவன் நமக்கு பல வாய்ப்புகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அது நித்திய வார்த்தைப்பாடா இருக்கலாம், ஜூப்ளி செலிப்ரேஷனா இருக்கலாம், நம்முடைய அழைத்தலை மறுபடியும் மறு அர்ப்பணிப்பு செய்வதன் மூலமாக கடவுள் நமக்கு நம்முடைய வாழ்வை சீர்தூக்கி பார்த்து ஆண்டவரோடு ஒன்றித்து வாழ நமக்கு பல வாய்ப்புகளை இறைவன் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அன்புக்குள்ளே இந்த அழைத்தலின் மேன்மை உணர்ந்து இந்த நாளிலே வாழ நாம் ஜெபிப்போம். அன்புக்குள்ளே குருக்களுடைய முக்கியத்துவத்தை நம்முடைய வாழ்க்கையில் உணர்ந்திருக்கிறோமா? அவங்க எவ்வளவு முக்கியமானவங்க என்பதை இறை மக்களாகிய நாம் உண்மையிலேயே நாம் தெரிந்து வைத்திருக்கிறோமா? ஒரு குருவானவர் அன்னை மரியாளை விட சால சிறந்தவர். ஏனென்றால் அன்னை மரியாள் ஒரே ஒரு முறைதான் இயேசுவை இந்த உலகத்திற்கு பெற்றுக் கொடுத்தார். ஆனால் ஒரு குருவானவர் ஒவ்வொரு முறையும் திருப்பில் வெற்றுகிற பொழுது இயேசுவை பெற்றுத்தருகிறார். எனவே அன்னை மரியாளை விட ஒரு குருவானவர் சால சிறந்தவர் என்று சொல்வார். அன்புக்குரியவளே,
அருள் தந்தையர்கள், இவர்கள் கடவுளுடைய பிரதிநிதிகள். குருத்துவம் கடவுளால், இயேசு ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்டது. உலகத்தை படைத்த உத்தமனே உருவாக்கிய ஒரு நினைவு நிகழ்வு இந்த குருத்துவம். எனவே குருத்துவம் போற்றப்பட இன்று நாம் குருக்களுக்காக ஜெபிப்போம். நமக்கு தெரிந்த குருக்களுக்காக, நம்முடைய பங்கு தந்தைகளுக்காக, நம்முடைய ஊரில், நம்முடைய பங்கில், நம்ம பணி செய்யக்கூடிய இடங்களே, நமக்கு தெரிந்த குருக்களுக்காக சிறப்பாக நாளில் நாம் ஜெபிப்போம். இறை மக்களுக்கு வழிகாட்டியாக, நம்முடைய திருநகழ்வுக்கு மூலதனமாக விளங்குகிற பெருமேய்ப்பர்களை நாம் அறிந்து கொள்வது அவசியமானதாக இருக்கிறது. வேதாமத்திலே நாம் ஜெபிப்பது போல, உமது ஞானத்தினை செலுத்துவீராக, நீரே எமக்கு முக்தியை அருள்பவர் என்பதை தெளிவைப்பீராக, உம்மை காலமெல்லாம் நாம் பணிகிறேன் என்று நாம் வாசிக்கிறோம். இறை மக்களாகிய நாம் அனைவருமே குருக்களின் கீழ்ப்படுத்துள்ள மக்களாக வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மெல்கிசேதேக்கினுடைய முறைப்படி, நீ என்றும் குருவே. குருக்கள் பல நிலைகளிலே பணிகளின் தலைமைத்துவத்தை பெற்றுக்கொண்டு அதற்கு ஏற்றால் போல பொறுப்புகளை அவர்கள் வாழ்வாக்குகிறார்கள். குறிப்பாக திருத்தந்தை, ஆயர்கள், கர்தினால்மார்கள், குருக்கள், பங்கு தந்தைகள் என பல நிலைகளிலே பொறுப்புகளை தமதாக்கி மக்களை வழிநடத்தக்கூடிய பணியை மிக பொறுப்பாக செய்து வருகிறார்கள். எனவே குருத்துவம் இந்த உலகிலே மிக உயரிய பணி பொறுப்பினையும் தெய்வீகத்தையும் புனிதத்தன்மையும் தன்னகத்தை கொண்டிருக்கிறது. குருக்கள் என்பவர்கள் தனி தீவுகள் அல்ல, அணுகக்கூடியவர்கள், அக்கறையுடையவர்கள், புதிய கருத்துக்களை மனமுவந்து வரவேற்பார்கள், நியாயமான புத்திசாலித்தனமான உண்மையான மனிதர்கள். இயேசுவின் குருத்துவத்தால் திருநிலைப்படுத்தப்பட்ட அந்த கணமே, அந்த நேரமே, அந்த நொடியே, அவரிடம் இருந்த மனசோர்வு, எதிர்மறை எண்ணங்கள், பலவீனம், மனப்பதற்றம் போன்ற அனைத்தும் நீங்கி மனபலம் கொண்டவர்களாக இறைவாத்து எப்படிப்பட்ட கூட்டங்களிலும் எடுத்து வைக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களாக, இறை வார்த்தைக்கு சான்று பெறக்கூடியவர்களாக விளங்குவது தான் அந்த குருக்கள். ஆக குருக்கள் இந்த உலகத்துக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய கொடை, ஆசீர்வாதம், பொக்கிஷம். காரணம், அவர்களால் தான் மக்களாகிய நாம் ஆண்டவர் இயேசுவின் அருள் சாதனங்களை பெறக்கூடிய தகுதி ஆகின்றோம். அவரே நம்முடைய பாவங்களை கழுவி புது வாழ்வு தரும் ஆற்றல் பெற்றவர். குருக்களின் வாழ்வு இந்த உலகில் இருந்தாலும், அவர்கள் இந்த உலக செயல்பாடுகளில் இயேசுவின் பிரசன்னத்தை பிரதிபலிக்கின்றார்கள். தூய ஆவியின் வல்லமை பெற்ற சீடர்கள் அஞ்சாது அவருடைய வார்த்தைகளை ஆர்வத்தோடு எடுத்தது போல, குருக்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் திருப்பல் நிறைவேற்ற வேண்டும் என்ற கடமையை பெற்றிருக்கிறார்கள். இறை வார்த்தை விளக்கத்தை மக்களுக்கு பல தயாரிப்புகளோடு வழங்குகிறார்கள். இந்த மேன்மையான அழைத்தல் வாழ்வுக்கு தன்னையே தயாரிக்க ஒரு குருவானவர் ஏறக்குறைய 12 முதல் 15 ஆண்டுகள் பயிற்சியிலே, இத்தனை ஆண்டுகள் பொறுமையாக தன்னையே அர்ப்பணித்து தயார்படுத்துவதன் விளைவுதான், வாழ்நாள் முழுவதும் சந்திக்கக்கூடிய சவால்களை சமாதானமாக ஏற்றுக்கொண்டு இறை பணி புரிவதை மட்டுமே தலையாகி கடமையாக கொண்டு செயல்படுகிறார்கள். இதனால் குருக்களுக்கும் பல ஆபத்துகள், எதிர்ப்புகள் வந்து கொண்டிருந்தாலும் கூட, ஆண்டவர் இயேசுவின் பாதத்தில் ஒப்படைத்துவிட்டு புனிதமான வாழ்வை தொடர்வதிலே, மக்களை வழிநடத்தி செல்வதிலே கவனம் செலுத்துகிறார்கள். ஒட்டுமொத்த திருச்சபையும் குருக்களால் ஆளப்படுகிறது. இதற்கு தலையாக தலைவனாக இருந்து செயல்படுத்துபவர் கிறிஸ்துவே. மக்கள் அருள் தந்தையுடைய வழிகாட்டுதலை பின்தொடரும் மந்தைகளால் வாழ்தல் வேண்டும். அர்ப்பண வாழ்வு வாழ்வது கடினம்தான், ஆனால் மக்களாகிய நாம் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். குருக்கள் மக்களுக்காக, மக்கள் குருக்களுக்காக என்ற இதமான புரிதல் மக்கள் இதயங்களிலே எழும்ப வேண்டும். நம்ம வந்து குருக்களை பற்றி பல புகார்களை நாம் தெரிவித்துக் கொண்டே போகலாம். என்னுடைய பங்கு சாமியார் சரியில்லை, இந்த குருவானவர் சரியில்லை, அவர் மக்களுக்காக நேரம் கொடுக்கல, வீடு சந்திப்பதில்லை, எங்களுக்கு கொடுக்க நேரத்தை கொடுப்பது கிடையாது, மறைவுகளை ஒழுங்காக தயார் செய்வது கிடையாது. இப்படி நாம் பல புகார்களை நாம் வந்து குருக்கள் மேல் திணிக்கலாம். அன்புக்கருளே, நம்முடைய பொறுப்புகள், ஒரு சில பொறுப்புகள் இருக்கிறது. இந்த குருக்கள் சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவர்கள், அவங்க மேலேருந்து கீழே அப்படியே வந்தவங்க கிடையாது, நம்முடைய குடும்பத்திலே வந்தவர்கள் தான் அந்த குருக்கள். ஆக நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய குருக்களுக்காக நாம் ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். குருக்கள் கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள் சொன்னேன், குருக்கள் இறை மக்களாக நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷன் சொன்னேன். அப்படின்னா நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய குருக்களுக்காக நாம் ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இது இருந்தனால நாம் ஒரு முடிவெடுப்போம். என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய மகனை குருவாக
நான் உற்சாகப்படுத்துவேன். புதிய தம்பதிகள் நிறைய பேர் இருக்கலாம், குழந்தை வரத்துக்காக நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். உங்களால் அந்த முடிவு எடுக்க முடியுமா? என்னுடைய குழந்தையை நான் குருவாக கடவுளுக்கு அர்ப்பணிப்பேன். நாம அதை செய்யாத பொழுது ஏதோ ஒரு குடும்பத்து வரக்கூடிய குருக்களை நம்ம வந்து குறை செய்வது, குறை சொல்வது, அது முற்றிலும் தவறு. அன்புக்குரியவளே, ஆண்டவர் அழைக்கிறார் நம்முடைய குடும்பத்துல இறை அழைத்தல் பெருக, நம்முடைய குடும்பத்தின் ஒரு குருவானவர் உருவாக, நம்மோடு இருக்கிற, நம்மோடு வாழ்கிற குருக்களுக்காக ஜெபிக்க ஆண்டவர் இந்த நாளில் ஒரு அருமையான தருணத்தை கொடுத்திருக்கிறார். இந்த நாளில் தொடர்ந்து குருக்களுக்காக அழைத்த இறைவன் கடைசி வரைக்கும் ஒரு பிரமாணிக்கமான ஒரு வாழ்வு வாழ அவருடைய வழியிலே வழிநடத்த செல்ல நம்முடைய குருக்களை ஆண்டவருடைய பிரசன்னத்தை கொண்டு வந்து சிறப்பாக ஜெபிக்கலாமா? ஆண்டவரின் ஆவி என் மேலே, ஏனில் அவர் என்னை அபிஷேகம் செய்துள்ளார். எளியோருக்கு நற்செய்தி சொல்லவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவரின் அறிவிக்கவும், ஆண்டவர் அருளும் ஆண்டினை அறிவிக்கவும். ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்தார். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். என்னை விட்டு பிரிந்து உன்னால் எதுவுமே செய்ய முடியாது. தாயின் வயிற்றில் நீ உருவாகும் என்றுமே உன்னை திருநிலைப்படுத்தி நான் தேர்ந்தெடுத்தேன். ஆண்டவர் தன்னுடைய பணிக்காக நம் ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுத்து அபிஷேகம் செய்திருக்கிறார். நல்ல ஆயனாம் ஆண்டவர், நல்ல ஆயனாம் இயேசு நம் ஒவ்வொருவரையும் தன்னுடைய பணிக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார். இது வந்த நாளிலே குருக்களுக்காக, கன்னியர்களுக்காக, துறவர நிலையில பயிற்சியில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக, மிக சிறப்பான விதத்தில் இறை அழைத்தலுக்காக ஜெபிக்கிற நாள். நல்ல ஆயனாம் இயேசு ஆண்டவருடைய கரங்களில நம்மையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க இருக்கிறோம். நம் ஒவ்வொருவரையும் நல்ல ஆயன் இயேசுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரின் அபிஷேகம் செய்துள்ளார், ஆண்டவரின் ஆவியினேன் அபிஷேகம் செய்துள்ளார். இதுவரை என்னை தாங்கிய தெய்வம், இதுவரை என்னை தாங்கிய தெய்வம் இனியும் என்னை நடத்திடுவார். ஆண்டவரின் எளியவருக்கும் அறிந்தவருக்கும் அன்பின் செய்தியை பறைசாற்ற ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்தார். எளியவருக்கு நற்செய்தி சொல்லவும், அந்த அபிஷேக செய்தியை பறைசாற்றவும் ஆண்டவர் என்னை இந்த பள்ளிக்காக தேர்ந்தெடுத்தார். தினம் தினம் அந்த ஆண்டவருடைய அந்த வார்த்தையை நான் குறைப்பேன், மகிழ்ச்சியோடு பறைசாற்றுவேன். ஆண்டவருடைய பாதிரை செல்வேன், ஆண்டவருடைய பணியை மகிழ்ச்சியோடு செல்வேன். இது நல்ல ஆயினாம் ஆண்டவர் என்னை நடத்துகிறார், என்னை வழி நடத்தி கொண்டே இருக்கிறார். ஆண்டவருடைய பணியை மகிழ்ச்சியோடு செய்வேன். எளியவர்க்கும் நலிந்தவர்க்கும் அன்பின் செய்தியை முறைத்து மகிழ்ந்திடுவேன் பாதையின். எளியவர்க்கும் நலிந்தவர்க்கும் அன்பின் செய்தியை தினமுறைத்து மகிழ்ந்திடுவேன் பாதையின். ஆண்டவரின் ஆவி என்னேன் அபிஷேகம் செய்
அபிஷேகம் செய்துள்ளார். இதுவரை என்னை தாங்கிய தெய்வம் இனிமேனை நடத்திடுவார். பின்பு வரை நம்மை தாங்கிய ஆண்டவர் தேவன் நம்மை வழி நடத்திடுவார். இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் குறிப்பாக துறவிகள், குருக்கள், இறை பணி செய்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய கரங்கள் ஒப்புக் கொடுப்போம். இக்கட்டான சூழ்நிலை, கஷ்டமான சூழ்நிலை, இத்தனை பேர் இந்த பணியை மகிழ்ச்சியோடு செய்கிற வேலையில எல்லாரையும் ஆண்டவருடைய கரங்கள் ஒப்புக் கொடுப்போம். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். தீ நடுவே நீ நடந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன். ஆறுகளை கடந்து சென்றாலும் நீ மூழ்கடிக்கப்பட மாட்டாய். நெருப்பு உண்மையை பற்றி எரிவே எரியாது என்று சொன்ன ஆண்டவர் இந்த பிள்ளைகள் எல்லாம் அபரிவிதமாக ஆசிரித்து வழி நடத்தினோம். இறை அழைத்ததற்காக ஜெபிப்போம். தீர் முடிவுகளுக்காக நம்முடைய பிள்ளைகள் காத்திருக்கிற அந்த வேலையில நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய பணியை செய்ய மனம் மூந்து முன் வரணும். பெற்றோரை நாம் நம்முடைய பிள்ளைகளை ஊக்குவிக்கணும். நம்முடைய குடும்பத்துல ஒரு குருவானவர், ஒரு அருள் சகோதரி உருவாக பெற்றோரை நாம் உந்து சக்தியாக இருக்கணும். சிறப்பாக ஜெபிப்போம். ஆண்டவரை ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இறை அழைத்துல நாங்க வேரூன் இருக்கணும். இந்த பணியை செய்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, வழி நடத்துங்க ஆண்டவரே. இந்த மன்றாட்டுகள் எல்லாம் நீங்கள் ஆண்டவரும் கிறிஸ்து வழியாக உங்களுடைய திருப்பாதத்தை குறித்து ஜெபிக்கிறோம். வல்லமை உள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் உங்களை இறக்கும் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் சிறப்பாக இறை பணி செய்கிற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக, ஆமென்.